நம்ம இன்னைக்கு 10 நிமிஷத்துல சட்னி ரெடி பண்ணக்கூடிய தக்காளி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னை ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருங்க. தக்காளியோட மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியான ஃபைன் ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு நீங்கள் அளந்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். 1 கப் அப்படின்றது 250 ml. நான் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் 1/2 கப் அளவு சேர்த்துருப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதாவது 250 ml அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஊற்றுற தோசை வந்து நல்ல மொறுமொறுவாக நல்ல டேஸ்டியாக வரும். ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக மாவு கரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கறதுனால நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணினா பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு தயாராகிடுச்சு, நம்ம தோசை வார்த்து எடுத்துடலாம். அதுக்கு தோசை டவாவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தோசை டவா நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மாவை ஊற்றிடுங்க. அங்கங்கே இது போல் சின்ன சின்னதாக ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப வந்து மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். கூடவே மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் தோசை வார்க்க வரும். நம்ம நார்மல் அரிசி மாவு தோசை போல் வராது. இப்போ இதை சுற்றிலும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நடுவுலையும் கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிருங்க பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மொறுமொறுவாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதோட கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல மொறுமொறுவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது போல் ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல இது எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. கலரும் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு அதிக நேரம்லாம் தேவைப்படாது. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கெட்டியான தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கார சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் சட்னி நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான நல்ல மொறுமொறுவான கலர்ஃபுல்லான டொமேட்டோ தோசை சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் 1 டைம் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோட சுவை அந்தளவுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.